வெல்கம் டு இன்ஃபோ கேம் நண்பா. நம்ம அந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, கவர்மெண்ட்ல இருந்து ஸ்கூல்ஸ் அப்புறம் காலேஜஸ்க்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு பார்க்க போறோம். அப்படியே ஒமிக்ரான் தொற்று வந்து நம்ம இந்தியாவில் எந்த அளவு பாதிச்சிருக்குன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்போ தான் என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இதை மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே உங்க மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரும் நண்பா. சரி வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சாரி கேட்டுக்கிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸுக்கு வந்து சமையல் வீடியோ போடுவேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ சாரி நண்பா, போட முடியல, அது கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக போடுவேன், ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும் நண்பா. சரி நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு வந்து நம்ம கவர்மெண்ட்ல இருந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஒமிக்ரான் தொற்று வந்து அதிவேகமாக பரவிட்டு இருக்கனால என்னெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யாருக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான். அவங்க வந்து மேக்ஸிமம் சாப்பிட்டதுக்கெல்லாம் சில்வர் தட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. இனிமே வந்து சில்வர் தட்டு யூஸ் பண்ணக்கூடாது, ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டு தூர போடுற மாதிரி வாழையில தான் யூஸ் பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹைடெக் ஸ்கூலு அப்புறம் காலேஜ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏசி எல்லாம் இருக்கும். அப்புறம் லேப்ல எல்லாம் எல்லா காலேஜ்லயுமே மேக்ஸிமம் ஏசி தான் இருக்கும். ஏசி எல்லாம் இனிமே யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னு பார்த்தீங்கன்னா கூலா இருந்துச்சுன்னா ஈஸியாக அந்த வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஏசி எல்லாம் இனிமே ஆன் பண்ணக்கூடாது அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் தந்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக க்ரௌடு வர மாதிரிப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் எதுவுமே நடத்தக்கூடாதுன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கண்டிப்பாக மாஸ்க் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கிளாஸுக்குள்ளே உட்கார்ந்தாலே சரி, கண்டிப்பாக சோசியல் டிஸ்டன்ஸில் தான் உட்காரணும், சோசியல் டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாத்துக்குமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒமிக்ரான் வந்து எந்த அளவு நம்ம இந்தியாவில் பாதிச்சிருக்குன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சைனாவில் பார்த்தீங்கன்னா சியானுங்கிற ஒரு சிட்டியில் 211 பேருக்கு ஒமிக்ரான் தொற்று வந்து உறுதியாயிருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஃபுல் ஊரடங்கு போட்டுட்டாங்க. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இதுவரைக்கும் 415 ஒமிக்ரான் தொற்று வந்து உறுதியாயிருக்கு. அது மட்டும் இல்லை, மொத்தம் 17 ஸ்டேட்டுக்கு வந்து ஒமிக்ரான் வைரஸ் வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 39 பேருக்கு ஒமிக்ரான் தொற்றோட அறிகுறி இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இனி இதில் எத்தனை பேருக்கு கன்ஃபார்ம் ஆக போகுதுன்னு தெரியல. எல்லாருமே சேஃபாக இருந்துக்கோங்க நண்பா. இந்த ஒமிக்ரான் தொற்று வந்து ரொம்ப வேகமாகவே ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது. ஸோ எல்லாருமே மேக்ஸிமம் மாஸ்க் யூஸ் பண்ணுங்க. வெளியே போனாலே கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இதை மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காம நம்ம இன்ஃபோ கேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நான் இதை மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பா. மேலும் இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம இன்ஃபோ கேம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.